ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல்ராஜன் கிரைம் டைரிஸ். ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ஆர் ஆல்வேஸ் டேஞ்சர்ஸ் அப்படிங்கிறத நிரூபிக்கிற மாதிரி நம்ம எவ்வளவோ கிரைம் கேசஸ் சேனலில் பார்த்துருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதே மாதிரி ஸ்டோரி தான். ஸ்ட்ரேஞ்சர்ஸ் எவ்வளவு ஆபத்தானவங்க அப்படிங்கிறதுக்கு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கிரைம் கேஸ் இன்னொரு சரியான உதாரணம். பிலிப்பைன்ஸ் கண்ட்ரியிலேருந்து இங்கிலாந்துக்கு ஒரு பெண் மைக்ரேட் ஆகி வராங்க. பட் இங்கிலாந்தில் அவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது நம்ம கற்பனைக்கும் அப்பாற்பட்ட விஷயம். நம்ம லைஃப்பில் எவ்வளவோ தப்பு பண்ணுவோம், அந்த தப்புலேருந்து நிறைய விஷயங்களை கற்றுப்போம், திரும்பவும் அந்த தப்பு பண்ண மாட்டோம். பட் லைஃப்பில் எல்லா விஷயத்தையும் நம்ம தப்பு பண்ணி தான் கற்றுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. மற்றவங்க லைஃப்பில் நடக்கிற விஷயங்களை வச்சும் நம்ம நிறைய விஷயங்கள் சரி பண்ணிக்க முடியும். ஓகே, இவங்க இந்த தப்பை பண்ணியிருக்காங்க, இனிமேல் இந்த தப்பை நம்ம பண்ணோன்னா இதே மாதிரி ஆபத்து நம்மளுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவங்க வாழ்க்கையிலேருந்து நம்ம கற்றுக்க முடியும். இந்த கிரைம் கேசஸ் எல்லாத்தையுமே நான் அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் பார்க்குறேன். இந்த பெண் பிலிப்பைன்ஸ் கண்ட்ரியிலேருந்து இங்கிலாந்துக்கு மைக்ரேட் ஆகி வந்து இந்த பெண் செஞ்ச தவறை இந்த கேஸ்லேருந்து நம்ம பார்த்துக்கிட்டோன்னா லைஃப்பில் அதை யாருமே பண்ண மாட்டோம். 2021 ஸ்காட்லாந்துல நடந்த ஒரு ட்ரூ கிரைம் கேஸ் பார்த்தா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். 1995 பிலிப்பைன்ஸ்ல பெனலின் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கேர்ள் பிறக்கிறாங்க. அங்கேயே ஸ்கூல் காலேஜஸ் எல்லாமே படிக்கிறாங்க. இவங்க பார்க்க கொஞ்சம் ஷார்ட்டா இருப்பாங்க, 4 feet and 6 inches தான் இருக்காங்க. இவங்களுக்கு 19 இருக்கும்போது காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு டேட்டிங் ஃபோரத்தில் ஜாயின் பண்ணுறாங்க. அதில் லெக்சிங்டன் சொல்லப்படுற ஒரு நபரோட பழக்கம் ஏற்படுது. இவங்களுக்கு 19 லெக்சிங்டன் சொல்லப்படுற அந்த நபருக்கு 40 பட் அவர் இங்கிலாந்தில் வசிச்சுட்டு வராரு. இவ்வளவு வயசு வித்தியாசம் இருந்தால் கூட இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நாளாகவே சேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருத்தருக்கு ஒருத்தரை ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஒரு ஸ்டேஜில் அந்த லெக்சிங்டன் அப்படிங்கிற நபர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு ஒன்று நேராக பார்க்கணும் போல இருக்கு, நான் பிலிப்பைன்ஸுக்கு கிளம்பி வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு நாள் இங்கிலாந்துலேருந்து இவங்களை பார்க்கறதுக்காக இந்த கண்ட்ரிக்கு கிளம்பி வர்றாரு. லெக்சிங்டன் ஃபைனலாக பிலிப்பைன்ஸில் வந்து லேண்ட் ஆகி இந்த பெண்மணியை பார்க்குறாரு. பார்த்தவொடனே ரெண்டு பேத்துக்கும் பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. ரெண்டு பேருமே இமேஜினேஷனில் இவங்க இப்படி இருப்பாங்க, அவங்க அப்படி இருப்பாங்க அப்படின்னு நினச்சி பார்த்துட்டு இருந்தாங்க. பட் இந்த லெக்சிங்டன் அப்படிங்கிற நபரோட உண்மையான பேர் அலெக்ஸ். அவருக்கு 40 மேலே ஆனதுனால கொஞ்சம் வயசான தோற்றமாக இருக்கிறதுனால இந்த பெனலின்கிற பெண்மணிக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருந்துச்சு. அப்படி இருந்தால் கூட அவரை ரொம்ப அவங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால அவங்க நேராக பார்த்ததுக்கு அப்புறம் கூட டேட்டிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜில் காதலிக்கிறாங்க, ஏன் கல்யாணம் பண்ணிக்கலான்னு கூட முடிவு பண்ணுறாங்க. 2018 பிலிப்பைன்ஸில் வச்சு ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஜெலிகா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு அழகான பெண் குழந்தை பிறக்குது. கொஞ்ச நாள் பிலிப்பைன்ஸில் இருந்ததுக்கு அப்புறம் அலெக்ஸோட இந்த பெனிலின் அவங்க குழந்தை ரெண்டு பேருமே இங்கிலாந்துக்கு மூவ் ஆகுறாங்க. இங்கிலாந்துக்கு மூவ் ஆகி கொஞ்ச நாளுக்குள்ளேயே இந்த தம்பதிகளுக்குள்ளேயே நிறைய கருத்து வேறுபாடு வர ஆரம்பிக்குது. அவங்களுக்கு கல்யாணமான 2 ரெண்டு பேருமே டிவோர்ஸ் வாங்கிக்கிறாங்க. இங்கிலாந்தில் இருக்கும்போதே டிவோர்ஸ் வாங்கிக்கிறாங்க. தன்னோட கணவர்கிட்டருந்து பிரிஞ்சதுக்கு அப்புறம் பெனிலினுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இங்கிலாந்திலே இருக்கலாமா இல்லை நம்ம சொந்த நாடு பிலிப்பைன்ஸ்க்கே போயிடலாமான்னு குழப்பமான மனநிலையில் இருக்கும்போது இங்கிலாந்தில் அவங்களுக்கு நிறைய வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால தன்னோட குழந்தையோட எதிர்காலமும் இந்த கண்ட்ரியில் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சதுனால இவங்க இங்கிலாந்திலே ஸ்டே பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டு அங்கங்கே சூப்பர் மார்க்கெட் அப்படின்னு சின்ன சின்ன இடத்துல வேலை பார்த்துட்டு கஷ்டப்பட்டு தன்னோட குழந்தைய வளர்த்துட்டு வராங்க. ஒரு ஸ்டேஜில் அவங்க வாழ்க்கை ரொம்ப தனிமையாக இருக்கும்போது சரி நம்மளுக்கு இன்னொரு ஆண் துணை வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு திரும்பவும் டேட்டிங் ஆப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு நிறைய பேர் கூட பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போது ஒரு நபரோட அவங்களுக்கு பழக்கம் ஏற்படுது. பெனலின் தன்னோட கணவர்கிட்டருந்து பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தனியாக வச்சுட்டு இருக்காங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் அவங்களுக்கு நிறையவே ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த கம்யூனிட்டியில் இவங்க ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. திடீர்னு ஒரு 4-5 இந்த பெனலின் எங்கே போனாங்கன்னு தெரியல. அவங்க நெய்பர் எல்லாருமே தேடி பார்த்தாங்க, எங்கேயுமே பெனலினும் சரி அவங்க குழந்தையும் கண்டுபிடிக்க முடியல. இந்த டயத்தில் பெலனினோட முன்னாள் கணவர் அலெக்ஸுங்கிறவர் மாசம் ஒருக்க இவங்க வீட்டுக்கு வந்து தன்னோட குழந்தையோட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போவார். அப்படி வழக்கம் போல் அவரோட டேர்ன் வரும்போது இவங்க வீட்டுக்கு குழந்தைய பார்க்கலான்னு வரும்போது வீட்டு கதவை தட்டுறாரு, யாருமே ஓப்பன் பண்ணலை. திரும்ப திரும்ப தட்டி பார்க்குறாரு, யாரும் ஓப்பன் பண்ணலை. அவங்க முன்னாள் மனைவியோட ஃபோனுக்கும் ட்ரை பண்ணி பார்க்குறாரு, ஃபோனும் ஆஃபில் இருக்குது. இதனால் அவருக்கு பயங்கர குழப்பம் ஆயிடுச்சு. பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட கேட்டால் அவங்க எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பெனலின் ஏற்கனவே டிவோர்ஸ் ஆகி வந்ததுனால அவங்களுக்கும் அவங்களோட குழந்தைக்கும் ஒரு சோஷியல் ஒர்க்கர் அசைன் பண்ணியிருக்காங்க. அந்த சோஷியல் ஒர்க்கரும் பெனலினை ரீச் பண்ண பார்த்துருக்காங்க, அவங்களாலையும் ரீச் பண்ண முடியல. இப்படி இவங்களை கிட்டத்தட்ட ஒரு 10 யாருமே ரீச் பண்ண முடியாதனால சந்தேகத்தின் அடிப்படையில் பெனலின் மிஸ் ஆயிட்டாங்கன்னு சொல்லி போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் பதிவு பண்றாங்க. போலீஸ் காணாம போன பெலினிலையும் அவங்களோட குழந்தையும் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்போ லேட்டஸ்டா ரொம்ப டிஜிட்டல்லாம் பயங்கரமா டெவலப் ஆயிருக்கிறதுனால அதை யூஸ் பண்ணி போலீஸ் இவங்களை கண்டுபிடிக்க முயற்சி பண்றாங்க. இவங்களோட லேப்டாப் வச்சு ட்ராக் பண்றாங்க, அவங்களோட செல்போன் வச்சு ட்ராக் பண்றாங்க, அவங்களோட பேங்க் ரெக்கார்டை வச்சு ட்ராக் பண்றாங்க. பட் அன்பார்ச்சுனேட்டா பெனலின் எங்க போனாங்கன்னு போலீஸால கண்டுபிடிக்க முடியல. அதனால போலீஸ் இப்போ பொதுமக்கள் உதவியை தேடுறாங்க. பெனிலின் அண்ட் அவங்க குழந்தை ரெண்டு பேரோட போட்டோவையும் இங்கிலாந்து ஃபுல்லாகவே நியூஸ் பேப்பர் டிவி எல்லாத்துலேயும் பப்ளிஷ் பண்ணி இவங்க ரெண்டு பேர்த்தையும் யாராவது பார்த்தீங்கன்னா உடனே போலீஸுக்கு தகவல் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவங்க அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்த ஒரு 4-5
மார்ச் மாசம் 5ஆம் தேதி 2021 போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு கால் வருது. பெனிலின் வீடு எங்க இருக்கோ அங்கிருந்து கிட்டத்தட்ட 500 மைல் தொலைவில் ஸ்காட்லாந்துல இருக்கிற டண்டி அப்படின்னு ஒரு சின்ன அழகான ஊர்ல இருந்து அந்த போன் வருது. அந்த போன்ல பேசின நபர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி போலீஸோட அட்வர்டைஸ்மெண்ட் நாங்க பார்த்தோம், நீங்க சொல்ற அந்த பெண்மணியும் அவங்க குழந்தையும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டண்டிங்கிற இந்த ஊர்ல ஒரு கார்ல ஏறி போனதை நாங்க பார்த்தோம், அவங்க ரெண்டு பேர் கூடயும் சந்தேகப்படும்படியா இன்னொரு நபர் இருந்தாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப போலீஸுக்கு கொஞ்சம் குழப்பம் ஆயிடுச்சு. இவங்க காணாம போனது பிரிஸ்டல் அப்படிங்கிற இந்த ஊர்ல, அங்க இருந்து ஸ்காட்லாந்துக்கு எப்படி இவங்க போனாங்க அப்படிங்கிறது போலீஸ் குழப்பமாகி, அந்த டண்டிங்கிற ஊர்ல இருக்கிற எல்லா சிசிடிவி காட்சிகளையும் செக் பண்ணி ஃபைனலா அந்த காரை லொகேட் பண்றாங்க. ஒரு கேஸ் ஸ்டேஷன்ல சிசிடிவி காட்சிகள் ரொம்ப கிளியரா இருக்கு. அந்த காருக்குள்ள பெனிலினும் அவங்க குழந்தையும் உட்காந்துருக்காங்க. இன்னொரு நபர் அந்த காரை டிரைவ் பண்ணிட்டு போயிருக்காரு. அப்ப பெனிலின் அண்ட் அவங்க குழந்தைகளோட அந்த சிசிடிவி காட்சிகளை பார்க்கும்போது யாருமே அவங்களை கடத்திட்டு போன மாதிரி தெரியல, பெனிலின் ரொம்ப ஹாப்பியா இருந்த மாதிரி தான் தெரியுது. ஸோ பெனிலின் கூட இருந்த அந்த நபர் யாரு, அவரை கண்டுபிடிச்சா உண்மையிலே இந்த பெனிலினுக்கு என்ன நடந்துருச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக அந்த காரோட நம்பர் பிளேட்டை போலீஸ் லொகேட் பண்ண ட்ரை பண்றாங்க. சில சிசிடிவி காட்சிகளில் அந்த நம்பர் பிளேட் ரொம்ப கிளியரா இருக்கிறதுனால ஃபைனலா அந்த நம்பர் பிளேட்டை எடுத்து அந்த கார் யாருக்கு சொந்தமானது அப்படின்னு விசாரிச்சு பார்க்கும்போது, அந்த காருக்கு சொந்தமானவர் ஆண்ட்ரூ இன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நபர். இப்போ போலீஸ் அவரையும் அவரோட வீட்டு அட்ரஸையும் கண்டுபிடிச்சு அவர்கிட்ட விசாரிக்கிறதுக்காக போறாங்க. அவர் வீட்டுக்குள்ள போகும்போதே கதவு தட்டும்போது அவர் வெளியில வர்றாரு. உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கிறாரு. இந்த மாதிரி பெனலின் அண்டு அவங்க குழந்தை ரெண்டு பேரும் காணாம போயிருக்காங்க, உங்களுக்கு அவங்களை தெரியுமான்னு கேட்கும்போது ஆண்ட்ரூ என்ன சொல்றாருனா, பெனலின் எனக்கு நல்லாவே தெரியும், நாங்கள் ரெண்டு பேரும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஒரு டேட்டிங் ஆப் வழியாக கனெக்ட் ஆனோம், என்ன பார்க்கறதுக்காக பிரிஸ்டல் இங்க வந்தாங்க, ஒரு 2 டேஸ் என் கூட தான் இருந்தாங்க, இங்க சுத்தி பார்த்துட்டு அவங்களை திரும்ப நான் ஊருக்கு அனுப்பிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. பட் இருந்தாலும் இவர் பொய் சொல்ற மாதிரி போலீஸுக்கு தெரியுது. உங்க வீடை நாங்கள் செக் பண்ணிக்கலாமான்னு கேட்கும்போது ஆண்ட்ரூ என்ன சொல்றாருன்னா, என்னோட பொண்ணு இப்பதான் குளிச்சுட்டு இருக்கா, மேபி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, அவ வரவிட்டு குளிச்சுட்டு வரவிட்டு நீங்க வீட்டை போய் செக் பண்ணுங்கன்னு சொல்லும்போது போலீஸ் பரவாயில்ல நாங்க எவ்வளவு நேரம் ஆனாலும் வெயிட் பண்ணி செக் பண்ணிட்டே போறோம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வெளியிலேயே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு 10 வயசு மதிக்கத்தக்க ஒரு சின்ன பொண்ணு அங்க வீட்டுக்குள்ள இருந்து வெளியில வராங்க. அப்ப ஆண்ட்ரூ சொல்றாரு, என்னோட பொண்ணு குளிச்சுட்டு வந்துட்டா, இப்ப நீங்க வீட்டை போய் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது போலீஸ் அந்த வீட்டுக்குள்ள நுழையும் போது இவரோட 10 வயசு பொண்ணு போலீஸ ஒரு மாதிரி பாக்குறாங்க, ஒரு ஏக்கத்தோட பாக்குறாங்க. அவங்க கண் ஜாடையிலேயே சில சிக்னல் போலீஸ் கொடுக்குறாங்க. அதுலேருந்தே போலீஸுக்கு தெரிஞ்சு போச்சு 10 வயசு மதிக்கத்தக்க இந்த சிறுமி ஏதோ ஒரு ஆபத்தில் இருக்கான்ட்டு. போலீஸ் அந்த சின்ன பொண்ணை அப்படி தனியாக ரூம் கூட்டு போயிட்டு விசாரிக்கும் போது அந்த பொண்ணு பயங்கரமாக கத்தி கதறி அழுகுது. என்னோட அப்பா அம்மாட்டேருந்து என்னை கடத்திட்டு வந்துட்டு என்னை அவ்வளவு கொடுமை பண்ணுறான், எங்கிட்ட தவறாக நடந்துக்கிறான், தயவு செய்து என்னை வீட்டு கூட்டிட்டு போங்க. அந்த பொண்ணு அழுகும் போது ஒரு செகண்ட் கூட தாமதிக்காம போலீஸ் அந்த பொண்ணை அப்படியே வெளியில கூட்டு போயிட்டு உடனே இந்த ஆண்ட்ரூ இன்ஸ் அரெஸ்ட் பண்றாங்க. போலீஸ் பெனலின் அப்படிங்கிற ஒரு பெண்ணை தேடிதான் இங்க வந்தாங்க. பட் வந்த இடத்துல இவன் ஏற்கனவே 10 வயசு ஒரு சின்ன பொண்ணை அடைச்சு வச்சு கொடுமைப்படுத்துற தெரிய வர்றதுனால அந்த குற்றத்துக்காக இவன் அரெஸ்ட் பண்ணிட்டு போலீஸ் இப்ப பெனலினை பத்தி அவங்க கிட்ட கேக்குறாங்க. அவன் திரும்பவும் அதே சொல்றான், பெனலின் வந்தாங்க ஊருக்கு போயிட்டாங்க, வேணா என் வீடு ஃபுல்லா தேடி பாருங்கன்னு சொல்றான். போலீஸும் அந்த வீடியோ சல்லட போட்டு தேடி பாக்குறாங்க. அன்பார்ச்சுனேட்டா அந்த வீட்டுக்குள்ள எந்த ஒரு தடயங்களையும் முதல் தடவையா போலீஸால கண்டுபிடிக்க முடியல. 2வது முறையா இந்த ஆண்ட்ரூவோட வீட்டை போலீஸ் சோதனை போடும்போது சந்தேகப்படும்படியா ஒரு விஷயத்தை நோட் பண்றாங்க. அதாவது அவர் கிச்சன்ல இருக்கிற கபோர்டில் இருக்கிற எல்லா பாத்திரங்களையும் எடுத்து பக்கத்துல இருக்கிற ஒரு மாடிப்படியில வச்சிருக்காரு. போலீஸ் அவர்கிட்ட கேட்குறாங்க, எதுக்கு உங்க ஒட்டுமொத்த கிச்சனே கிளீன் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு கேட்கும்போது என்னோட கிச்சனை ஃபுல்லாக நான் ரீமாடல் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இவர் என்னமோ தப்பு பண்றாரு. பெனலினோட டிசப்பியரன்ஸ்க்கும் இந்த ஆண்ட்ரூக்கும் தொடர்பு இருக்கு. பெனலினுக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது இவருக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிற மாதிரி போலீஸுக்கு தெரியுது. அன்பார்ச்சுனேட்டா எந்த ஒரு தடயங்களும் இல்லை. இப்போ போலீஸ் ஒரு நூல் விட்டு பாக்குறாங்க, இந்த ஆண்ட்ரூவை கொஞ்சம் மிரட்டி பாக்குறாங்க. இன்கேஸ் எங்களால பெனலினை கடைசி வரைக்கும் உயிரோட கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா நீ தான் அவங்களை கொலை பண்ண அப்படின்னு சொல்லி ஓ மேல நாங்க கொலை வழக்க பதிவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லப்பட்டு ஆண்ட்ரூ ஒரு நிமிஷம் பயந்துட்டு சரி ஓகே நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் பெனலினை கொலை பண்ணேன் அப்படிங்கிறத கன்ஃபெஷன் பண்ணிக்கிறான். போலீஸே பயங்கர ஷாக் ஆயிட்டாங்க. பெனலினை கொடுமையா கொலை பண்ணி என்னோட வீட்டுக்குள்ள இருக்க கிச்சனோட அந்த பாட்டம்ல தான் குழி தோண்டி புதைச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். போலீஸ் உடனே அவனோட கிச்சனோட பாட்டம் எல்லாத்தையும் போய் பார்க்கும்போது அந்த இடத்துல பெனலினோட இறந்த சடலத்தை கண்டுபிடிக்கிறாங்க. சரி ஓகே பெனலின் ஓகே, அவங்க குழந்தை எங்க அப்படின்னு கேட்கும்போது பெனலின் ஒரு 2 நாள் எங்க வீட்டில் தங்கியிருந்தாங்க, அவங்களை கொலை பண்ணி இந்த வீட்டு கீழே புதைச்சிட்டேன்,
அவங்களோட சின்ன கை குழந்தை பயங்கரமா அழுதுட்டே இருந்துச்சு. ரெண்டு நாளா என்ன பண்றதுன்னே தெரியல. அதனால அந்த குழந்தையும் நான் கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். பட் கடைசி வரைக்கும் அந்த குழந்தையோட உடலை எங்க டிஸ்போஸ் பண்ணேன் அப்படிங்கறத போலீஸ் கிட்ட சொல்ல மறுத்துட்டான். ஆண்ட்ரூ அண்ட் பெலனின் ரெண்டு பேருமே டேட்டிங் ஆப் வழியாக மீட் பண்ணியிருக்காங்க. பட் ஓகே, ரெண்டு பேரும் நல்ல சந்தோஷமா டேட்டிங் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. பட் என்ன காரணத்துக்காக ஆண்ட்ரூ பெனலினை கொலை பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் இந்த ஆண்ட்ரூவை பத்தி பேக்ரவுண்ட் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஆண்ட்ரூ ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அவனோட வேலை விஷயமா 2002 டோக்கியோக்கு டிராவல் பண்ணியிருக்கான். அப்போ ஜப்பானில் போகும்போது அங்க ஜப்பான் நாட்டை சேர்ந்த ஒரு பெண்ணை காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிறான். அவங்களுக்கு அடுத்தடுத்து 2 பிறக்குது. அதுக்கப்புறம் இந்த தம்பதிகள் ஜப்பான்லேருந்து ஸ்காட்லாந்துக்கு மூவ் ஆயிருக்காங்க. கொஞ்ச நாள் இங்கே ஸ்காட்லாந்துல சந்தோஷமா இருக்கும்போது இவரோட மனைவிக்கு ஆண்ட்ரூவோட மனைவிக்கு இன்னொரு நபரோட தொடர்பு ஏற்படுது. அப்போ ஆண்ட்ரூ பயங்கரமா அப்செட் ஆகி இந்த திருமண வாழ்க்கையை அங்கேயே முறிச்சுக்கிறாரு. அப்போ ஆண்ட்ரூவோட மனைவி தன்னோட 2 கூட்டிட்டு திரும்ப ஜப்பானுக்கே போயிடுறாங்க. அந்த டைத்துல தான் கோவிட் வர ஆரம்பிக்குது. ஸோ தன்னோட குழந்தைகளையும் பார்க்க முடியாம தன்னோட மனைவியும் தனக்கு மிகப்பெரிய துரோகம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அளவுக்கு அதிகமான மன அழுத்தத்துல இந்த ஆண்ட்ரூ இருந்திருக்கான். அப்போதான் சரி, டேட்டிங் ஆப் வழியா வேற யாரு கூடயாவது கனெக்ட் பண்ணா நம்மளுக்கு கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸா இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய டேட்டிங் ஆப் யூஸ் பண்ணேன். ஃபைனலா இந்த பெண்ணோட கனெக்ட் ஆயிருக்கான், பெனலினோட கனெக்ட் ஆயிருக்கான். இவனுக்கு என்ன மாதிரி பெண்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா, அதுவும் ஏசியன் கண்ட்ரியை சேர்ந்த பெண்களை இவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதாவது ஒரு 20-30 மதிக்கத்தக்க ஏசியன் கண்ட்ரியை சேர்ந்த பெண்களை தான் இவன் டேட்டிங்காக தேடி தேடி பார்த்துருக்கான். அப்படி இவன் பார்க்கும்போதான் பெனலின் ஜஸ்ட் இவனுக்கு பிடிச்ச மாதிரி இருந்திருக்காங்க. அதனால தான் இமிடியேட்டாக அவங்களை டேட்டிங் பண்ணலாம்னு சொல்லி கூப்பிட்டுருக்கான். பெனலினை என்ன மாதிரி ஆசை வார்த்தை கூட்டி காட்டியிருக்கான் அப்படின்னா, நான் இங்கே ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்கேன், நீ ஏன் கூட வந்தேன்னா ஏன் கூட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணலாம், நம்ம எல்லாருமே சந்தோஷமா ஹாப்பியா இருக்கலாம்னு சொல்லும்போது பெனலினுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா தெரிஞ்சிருக்கு. பட் அப்படி இருந்தாலும் முதல்ல அவங்களுக்கு ஒரு சின்ன தயக்கம் இருந்திருக்கு. அப்ப ஆண்ட்ரூ கிட்ட சொல்லியிருக்காங்க, நான் பிரிஸ்டல்ல வீட்டிலேருந்தே வேலை பார்க்குறேனே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் சரியாக வராது, இங்கே நேராக வந்து நீ என்னோட ஆஃபீஸுக்கு வந்து வேலை பார்த்தா தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் தான் பிரிஸ்டல்லேருந்து அவங்க ரெண்டு பேர்த்தையும் ஸ்காட்லாந்துக்கு வர வச்சிருக்கான். பட் அங்கே வந்ததுக்கு அப்புறம் அவன் என்ன ரீசனுக்காக இந்த பெண்ணை கொலை பண்ணான் அப்படிங்கிறத அவன் சொன்னது உண்மையிலேயே பயங்கர அதிர்ச்சியாக இருந்தது. பெனலின் இவனை நம்பி பிரிஸ்டல்லேருந்து ஸ்காட்லாந்துக்கு வந்திருக்காங்க. இவன் கூட 2 அவங்க வீட்லேயே தங்கி இருந்திருக்காங்க, ஜாலியாக ஊரை சுற்றி பார்த்துருக்காங்க. இவங்க டேட்டிங் நல்லாவே போயிட்டு இருந்திருக்கு. அந்த டயத்தில் இவனுக்கு அடிக்கடி தன்னோட மனைவி தனக்கு பண்ணிட்டு போன துரோகம் ஞாபகம் வந்துட்டே இருக்கும். ஒரு நைட் தன்னோட மனைவி தனக்கு பண்ணிட்டு போன துரோகம் ஞாபகம் வரவிட்டு பயங்கர அப்செட் ஆயிட்டான். ரொம்ப ட்ரிங்க்ஸ் சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். அப்போ தன்னோட பக்கத்தில் இருக்க பெனலினை பார்க்கும்போது தனக்கு துரோகம் பண்ணிட்டு போன தன்னோட மனைவி மாதிரி இருந்ததுனால அவனோட கோபம் 4 அதிகமாகி திடீர்னு பெனலினை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுவும் பக்கத்தில் இருந்த சுத்தியில வச்சு எடுத்து அவங்க தலையிலே அடிச்சு ரொம்ப கொடூரமாக கொலை பண்றான். கொலை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அவனுக்கு என்ன பண்றதுனே தெரியல. அவங்க உடலை வெளியில எடுத்துட்டு போனா மாட்டிப்போம் அப்படிங்கறக்காக தன்னோட கிச்சன்ல இருக்க எல்லா பாத்திரங்களையும் எடுத்து ஓரமா வச்சுட்டு கிச்சனோட பாட்டம்ல ஒரு மிகப்பெரிய குழியை தோண்டி அங்கேயே இந்த பெனலினை புதைச்சிடறான். அதுக்கப்புறம் இவங்க குழந்தை என்ன பண்றதுன்னு தெரியல. அம்மா அம்மான்னு கேட்டு அந்த குழந்தை 2 அழுகுது. இவனுக்கு அந்த குழந்தை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல. இந்த குழந்தைய உயிரோட விட்டா நம்ம மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் இருக்க ஒரு கயிறை வச்சு அந்த குழந்தையோட கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணியிருக்கான். பட் கடைசி வரைக்கும் அந்த குழந்தை உடலை எங்க டிஸ்போஸ் பண்ணான்னு யாருக்குமே தெரியல. பெனலின் மற்றும் பெனலினோட சின்ன குழந்தையை கொலை பண்ணது, அதுக்கப்புறம் 10 சிறுமியை கடத்திட்டு வந்து வீட்டுக்குள்ளே வச்சு பல நாட்கள் பாலியல் பலாத்காரம் பண்ணது அப்படின்னு இந்த ஆண்ட்ரூ மேலே பல வழக்குகள் பதியப்பட்டு இந்த கேஸ் கோர்ட்டுக்கு ட்ரையல் போகுது. பட் ஆண்ட்ரூவோட டிஃபென்ஸ் டீம் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாருமே சொல்கிற மாதிரி அந்த டெம்பரவரி இன்சானிட்டி அப்படிங்கிற ஆயுதத்தை கையில் எடுக்கிறாங்க. அதாவது இந்த ஆண்ட்ரூவுக்கு அவங்க மனைவி துரோகம் பண்ணிட்டு போனதுனால இந்த பெனலின் அவங்க மனைவி மாதிரி இருக்கிறதுனால அவங்களை தெரியாமல் அதாவது அவரோட சுயநினைவு இல்லாமல் தான் கொலை பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி என்னதான் இவங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் சொன்னால் கூட ஜூரி அதை நம்புறதுக்கு ரெடியாக இல்லை. ஸோ 2 கொலை பண்ணது, அதுக்கப்புறம் ஒரு சிறுமியை பாலியல் பலாத்காரம் பண்ணது அப்படின்னு பல வழக்குகளை இவனை குற்றவாளி அப்படின்னு சொல்லி நிரூபித்து அவனுக்கு ஆயுள் தான் நினைத்தறாங்க. பட் 36 அவனுக்கு பரோல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவன் ஜெயிலில் நன்னடத்தையோடு இருந்தால் மேபி 36 கழித்து அவன் ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகலாம். பட் இந்த தண்டனையை பார்க்கும்போது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. இவ்வளோ பெரிய க்ரைம் பண்ணியிருக்கான், அவனுக்கு 36 சிறை தண்டனை அப்படிங்கிறது ரொம்ப குறைவான தண்டனை மாதிரி எனக்கு தெரியுது. ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ஆர் ஆல்வேஸ் டேஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. முகம் தெரியாத இந்த ஆண்ட்ரூ அப்படிங்கிற இந்த நபரை நம்பி தன்னோட கை குழந்தையை தூக்கிட்டு
500 மைல் தொலைவில் எவனே தெரியாம முகம் தெரியாத சரியா பழக்கம் இல்லாத ஒருத்தவனை நம்பி வந்து தன்னோட உயிரை விட்ட இந்த பெனலினியும் அவங்க குழந்தையும் நினைச்சா உண்மையிலேயே ரொம்பவே பாவமா இருக்கு. அதுவும் இந்த டேட்டிங் ஆப் மூலமா யாரையாவது மீட் பண்றாங்க இல்ல சோசியல் மீடியா வழியா பழக்கமா யாரையாவது மீட் பண்றாங்க அப்படின்னா உண்மையிலேயே ஒரு நீண்ட ஒரு நாட்களுக்கு அப்புறம் அவங்ககிட்ட பேசி பழகி அவங்க மேலே ஒரு கான்ஃபிடென்ட் வந்து பரிச்சயமாக விட்டு மீட் பண்ணுறது நல்லது. இப்படி எடுத்தவன ஒரு முகம் தெரியாத நபரை மீட் பண்ணால் பெனலினுக்கு என்ன நடந்ததோ அது நாளைக்கு நம்மளுக்கும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி கதைகளையும் இந்நாட்டில் என்ன மாதிரி நடக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம வீட்டில் இருக்க சின்ன குழந்தைகளுக்கோ டீனேஜ் பசங்களுக்கோ சொல்லிக் கொடுக்க வேண்டியது நம்ம கடமை. ஸோ என்னோட வீட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் போடுற இந்த க்ரைம் ஸ்டோரிலாம் யாருமே பார்க்க மாட்டாங்க, பிகாஸ் எங்கள் வீட்டில் யாருக்குமே க்ரைம் ஸ்டோரியே பிடிக்காது. பட் எல்லா நைட்டும் நாங்கள் தூங்க போகும்போது பெட் டைமில் என்னோடய பொண்ணு பையன் ரெண்டு பேருமே ஏதாவது ஸ்டோரி கேட்பாங்க, மேபி உங்கள் வியூவர்ஸ்க்கு சொன்ன அதே ஸ்டோரியை சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் இந்த சேனலில் நான் என்ன ஸ்டோரிலாம் போடுறேன்னா அது எல்லாத்தையுமே என்னோடய பசங்களுக்கு சொல்லுவேன். பட் சில விஷயங்களை சென்சார் பண்ணி சொல்லுவேன், சின்ன பசங்களுக்கு சில விஷயங்கள்லாம் சொல்ல தேவையில்லை. பட் இதில் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஸ்ட்ரேஞ்சர்ஸை நம்ம உண்மையிலேயே யாரையும் நம்பி போகக்கூடாது. இப்போ ஸ்கூல் படிக்கிற பசங்களே திடீர்னு பஸ்ஸிலேயோ இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல போகிற வர்றப்போ பஸ் ஸ்டாப்லேருந்து வீட்டுக்கு வர்றப்போ யாராவது ஒருத்தரோட பழக்கமாகி அவங்க எங்கேயாவது கடைக்கு வா ஐஸ்கிரீம் வாங்கித்தரேன் அப்படிங்கிற மாதிரி கூட்டு போனாலோ இல்லை ஒரு டீனேஜ் பசங்க முகம் தெரியாத ஒரு நபர் கூட பழக்கமாகி டேட்டிங் போனாலோ ஸோ யாருக்கிட்டமே முகம் தெரியாத நபர்கிட்ட எவ்வளவு கவனமாக பழகணும் அப்படிங்கிறதுக்கு இந்த கேஸ் ஒரு சரியான எடுத்துக்காட்டு அப்படிங்கிறத சில விஷயங்களை சென்சார் பண்ணி என்னோடய பசங்களுக்கு நான் சொல்லுவேன். மேபி இது ஓகே அப்படின்னு பட்டுச்சுன்னா நீங்கள் கூட உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைகளுக்கோ இல்லை டீனேஜ் பசங்களுக்கோ நாட்டில் என்ன நடக்குது யாருமே தெரியாத ஒருத்தவங்க கூட போனதுனால இந்த பெண்ணுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற மெசேஜை நம்ம சொன்னோன்னா அவங்களுக்குள்ள மனசுக்குள்ளே இப்போ இருந்தே ஒரு சின்ன அவேர்னஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட கருத்தை மறக்காமல் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்கள். இந்த மாதிரி அனதர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன். டில் தென் பை.